பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் சார்பிலேயும் உலகத் தமிழர் பொருளாதார மையத்தின் சார்பிலேயும் மாநாட்டு குழுவின் சார்பிலேயும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி வருகிற டிசம்பர் இந்த நிகழும் டிசம்பர் மாதம் 27, 28, 29 தேதிகளில் சென்னை லீ ராயல் மெரிடின் ஹோட்டலில் நடைபெற இருக்கின்ற 8வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு, சென்னை உலக பொருளாதார உச்சி மாநாடு இரண்டும் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நேரடியாகவும் இணையவழியாகவும் இரண்டு விதமாக நடைபெற இருக்கிறது. இந்த கொரோனா தாக்கத்தினால் வருகிற வெளிநாட்டு பேராளர்களும் பேச்சாளர்களும் விருந்தினர்களும் அமைச்சர்களும் வருவது மிக சிரமமாக உள்ள சூழ்நிலையில் அவர்கள் பலரும் இந்த ஆண்டு இணையவழியாக பேச இருக்கிறார்கள். உள்நாட்டில் இருக்கிறவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் பலரும் நேரில் வர இருக்கிறார்கள். இந்த மாநாட்டு குறித்து இந்த மாநாட்டினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்துள்ள எங்களது பேட்டர்ன், மூத்த பேட்டர்ன், எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உடனிருந்து எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற அண்ணாச்சி விஜி சந்தோஷம் அவர்கள், டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள், பிஜேபி குழுவினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பலத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறது. அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே வருக வருக என்று வரவேற்கின்றேன். எனது பெயர் வி ஆர் எஸ் சம்பத்து. நான் இந்த மாநாட்டினுடைய அமைப்பாளராக இருந்து வருகிறேன். இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு பத்திரிகை செய்தியை எங்களுடைய உடனிருந்து பயணிக்கின்ற எங்களுடைய மாநாட்டு குழுவினுடைய உறுப்பினர், தமிழ் பேராசிரியர், தமிழ் கூறு நல்லுலகம் அறிந்த டாக்டர் உலகநாயகம் பத்திரிகை செய்தியை தருவிப்பது மிகவும் அகமகிழ் கொள்கிறேன். சென்னை உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாடு 20, 21 மற்றும் 8வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு இணைய வழி மூலமாகவும் வர்ச்சுவல் ஜூம் ஐடி அந்த எண் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்போ நேரடியாக சென்னையில் உள்ள ஹோட்டல் லீ ராயல் மெரிடியனில் 20, 21 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் அமைச்சர்கள் திரு துரைமுருகன் அவர்கள், திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மற்றும் திரு அன்பரசன் அவர்கள், பிரசிடென்ட் மற்றும் பல்வேறு தொழில் அதிபர்கள்